ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அப்டேட் என்னன்னா, விஜய் சேதுபதி நடிக்கே புரோவாயிட்டு வர்றது தான் லாபம் த டே இன் லைட் ராபரி அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு செம்ம ட்ரெண்டிங்கில் யூடியூப்ல வந்து ட்ரெண்டிங்காக இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வச்சு இந்த படம் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு சோசியலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்கிற மாதிரி அதுக்கான சொல்யூஷன்ஸையும் சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த படம் அப்படின்னு வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்தது வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்ததாக அருண்ராஜா காமராஜ் டைரக்டர் கனா படத்தை எடுத்தவர். இவர் வந்து இப்போ தன்னோட செகண்ட் படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் யார் கூட ஹீரோனா, அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறாரு. இதை வந்து யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பேபியூ ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. போனி கபூர் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட. இந்த படம் வந்து ஒரு ரீமேக்கப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 15 அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த படத்தோட தமிழ் ரீமேக் தான் வந்து இப்போ அருண்ராஜா காமராஜ் அவர்கள் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட், நேற்று வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் விநாயகர் சதுர்த்தி வந்து ஏதாவது தளபதி 65 அப்டேட் அஃபிஷியல் அப்டேட்டு சன் பிக்சர்ஸ்லேருந்து வருமானு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் நோ அப்டேட்டு நேற்று தளபதி 65லேருந்து. ஆனால் இன்றைக்கி வந்து ஜப்பானில் இருக்க டோக்கியோ தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் சங்கம் இருக்குது. அவங்க வந்து டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் கூட வந்து ஒரு இன்டர்வியூ வந்து வச்சுருந்தாங்க. யூடியூப் லைவில் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அந்த யூடியூப் லைவில் வந்து அவர் வந்து கேட்டுறாங்க, தளபதியோட அடுத்த படம் வந்து நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து சிலர் தான் நேற்று தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து இருக்கா கன்ஃபார்மாக இல்லையா அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து நம்மளால் சொல்ல முடியாது, நாம் இப்போ தனியாக சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு முறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சன் பிக்சர்ஸ்லேருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக தளபதி 65 வந்து ஏஆர் முருகதாஸ் சார் தான் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அஃபிஷியல் அப்டேட்டுக்காக தான் இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து என்னைக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சன் பிக்சர்ஸ் அவர்கள் தான் சொல்லுவாங்க. அடுத்ததாக மாஸ்டர் படத்துலேருந்து ஒரு அன்சீன் கிளிக் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டு ஸ்டில் வந்து ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து எல்லாருமே ஜெயில் கைதி அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஒயிட் கலர் பனியன் மாதிரி. அது அந்த ட்ரெஸ் தான் வந்து எல்லாருமே போட்டிருக்காங்க. அதில் வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் இருக்கார். ஸோ அவர் வந்து இந்த மாஸ்டர் படத்தில் வந்து ஒரு ஜெயில் சீன் இருக்குது. அந்த ஜெயில் சீனில் வந்து ஒரு சும்மா கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோட ஃபோட்டோ தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து மாஸ்டர் படத்தில் வந்து அவர் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்பிட்டுருக்கோம். அடுத்ததாக ஆக்டர் வெமல் நடிக்கே புரோவாயிட்டு வரதான் சோழ நாட்டான் அப்படிங்கிற படம். அந்த படத்தோட டைட்டில் லுக் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டில் லுக் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக படத்தோட இந்த ஃபிலிம் ஷூட்டிங்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து இந்த ப்ரிகாஷன்ஸு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3 லிஸ்ட்டாட்டம் கொடுத்துருக்காங்க. அதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ப்ரிகாஷன்ஸோட இருந்தால் தான் மட்டும்தான் ஷூட்டிங் வந்து நடத்தணும், என்ன நடத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஆக்டர்ஸ் அதாவது கேமரா முன்னாடி நடிக்கிறவங்க அவங்க மட்டும் மாஸ்க் இல்லாமல் இருக்கலாம். மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அண்டு கேஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக மாஸ்க் போட்டிருக்கணும். கேமரா முன்னாடி இருக்கிறவங்க மட்டும்தான் மாஸ்க் போடக்கூடாது அப்படின்னு வந்து சில ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அஃபிஷியல் சினிமா அப்டேட்ஸ் கேட்க அஃபிஷியல் சினிமா அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க.